ஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மன் திருக்கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை டவுன் பாரதியார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மன் திருக்கோவில் அறக்கட்டளை சார்பில் 74வது கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது. கொடை விழாவை முன்னிட்டு காலை 5 மணிக்கு கணபதி ஹோமம் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் சன்னதியில் இருந்து காலை 7 மணிக்கு மேல் பால்குடம் புறப்படுதல், அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு கும்ப பூஜை, துர்கா ஹோமம், காளி அம்பாள் ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேகம், 108 சங்காபிஷேகம் ஆகியவை நடைபெற்றது. மேலும் மதிய கொடையும் பேச்சியம்மாள் அழைப்பும் சுடலைமாடன் வரத்தும் தீபாராதனை நடைபெற்றது. 14/4/2021 அன்று மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் சித்திரை விசு அன்னாபிஷேகம் நடைபெறவுள்ளது. கொடை விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருஷ்டம்பளவும் எல்லாம் வல்ல நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளின் தனிப்பெரும் கருணை நாளே. நெல்லை மாநகரில் கிழக்கு பாகத்தில் கொழுவீற்றிருக்கும் அன்னை ஸ்ரீ உஜ்ஜயினி மகாகாளி அம்பிகை 74வது கொடை சிறப்பு விழா வெகு விமர்சையாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் காலை கணபதி ஹோமத்தில் ஆரம்பித்து காலை கணபதி ஹோமம், மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், உலக நன்மைக்காக நோய் தீர்க்க வேண்டி தன்வந்திரி ஹோமமும் சிறப்பாக நேற்று காலை நடைபெற்றது. நேற்று மாலை மா காப்பு அலங்காரத்துடன் குடியப்ப விழா இனிதே நடைபெற்றது. இன்று அதிகாலை கணபதி ஹோமமும் மகா கணபதி அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணி அளவில் 15 பால்குடமும், 8 மணி அளவில் ஸ்ரீ துர்கா சஹஸ்ரநாம ஹோமம், லலிதா சஹஸ்ரநாம ஹோமம் சிறப்புடன் நடைபெற்றது. இப்பொழுது மகாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 12 மணி அளவில் மதிய கொடை விழா சிறப்பாக நடைபெறும். மாலை 7 மணி அளவில் அக்னி பூச்சட்டியும் 15 நேத்திக்கடன் சட்டியும் வெளித்தப்ப குளத்திலிருந்து ஸ்ரீ பூரி குடமும், 11 மணி அளவில் வெங்கலச்சட்டியும் அன்னமுது படைத்து தீபாதரணையும் சிறப்பாக நடைபெறும். நாளை மாலை 7 மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழாவும், அதனைத் தொடர்ந்து 8 நாட்கள் சிறப்பு விழாவும், 8ஆம் பூஜை விழாவும், 8ஆம் பூஜை அன்று சிறிய வீதி விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆங்காங்கு இருக்கும் பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவா திருஷ்டம்பளம், ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஆண்டு காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் மக்கள் குறைந்த அளவில் தரிசனம் செய்கிறோம். அதற்கு தகுந்தாற்போல் வெகு சீக்கிரமாக கொடை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. சிவா திருஷ்டம்பளம்.